மட்டக்களப்பில் இருக்கிற ராஜா காமிக்கிற ஒரு ஆள் இதுக்கு பின்னால் இருக்கிறாராம். அவர் ஏன் இதுவும் கைது செய்ய அமெரிக்கிறீங்க? இதுக்கு ஒரு முடிவு உங்களுக்கு வேணும். இன்றைக்கு இந்த மகன் இருந்திருந்த 30 வயசு என்ற மகன் எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்திருக்காது. என்னுடைய உள்ள இருந்த நல்லா பார்த்துருப்பார். வந்து அந்த குண்டை வச்சு வடிக்க வச்சு அண்டு குஞ்சரம் காலையில் குடிச்சிட்டு போன டீயோட அந்த புள்ள இவ்வளோ எதிர்பார்ப்பட்டு இருந்தேன். நான் வருவான் என்று குயித்த ஞாயிறு புது உடுப்பெல்லாம் போட்டு போனவன் என்ற புள்ள என்ற உள்ள இப்படி எவ்வளோ தாய்மார் இந்த பிள்ளைகளை கொடுத்துட்டு போட்டு கஷ்டப்படுறாங்க இருக்கு. ஆனாலும் எனக்கு ஒரே ஒரு புள்ள, அந்த பிள்ளையே கொடுத்து போட்டு நான் தனியாக இருக்கிறேன். இப்போ என்னுடைய பேர் செல்வநாயகம் ஜீவமலர். என்னுடைய மகன் பேர் செல்வநாயகம் அருண் பிரசாந்த். 2019 சுயான் ஜோச்சியில் குண்டு வடித்த நேரம் எங்களுக்கு சரியாக கஷ்டமாக இருந்தது. என்னுடைய மகனை நான் இழந்து விட்டேன். அவருக்கு அந்த வர வேண்டிய பணமும் வரவில்லை. வீட்டு பணமும் மரண சர்டிஃபிகேட்டுமே இன்னும் வரலை. இதுக்கு நான் கணக்கு கஷ்டப்பட்டு கணக்கை செலவழிச்சிருக்கிறேன். இன்னும் மரண சர்டிஃபிகேட் கிடைக்கல. எங்களுக்கு இந்த குண்டு வடித்ததிலிருந்து கணக்கை பேர் இருக்கிறாங்கன்னு தெரிய வருது. ஆனால் எங்களுக்கும் கிடைக்க வேண்டியதுகள் சரியான மாதிரி கிடைக்கல. அரசாங்கம் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். மட்டக்களப்பில் இருக்கிற ராஜா காமிக்கிற ஒரு ஆள் இதுக்கு பின்னால் இருக்கிறாராம். அவர் ஏன் இதுவும் கைது செய்ய அமெரிக்கிறீங்க? இதுக்கு ஒரு முடிவு உங்களுக்கு வேணும். இன்றைக்கு இந்த மகன் இருந்திருந்த 30 வயசு என்ற மகன் எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்திருக்காது. என்னுடைய உள்ளே இருந்த நல்லா பார்த்துருப்பான். இதுக்கு திட்டமிட்டு கொண்ட குண்டு வச்சு போட்டு இப்போ ஒவ்வொரு சாட்டு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் தான் பிள்ளைகளை இழந்து தவிக்கிறோம் இங்கேருந்து. என்ன முதல்ல இதுக்கு எங்களுக்கு சர்வதேச அதிகாரம் ஒன்று வேணும். இதுக்கு பின்னால் இருக்கிற எல்லாரையும் கைது செய்தால் தான் எங்களுடைய பிள்ளைகளோட ஆத்மாக்கள் சாந்தி அடையும். வந்து அந்த குண்டை வச்சு வடிக்க வச்சு அண்டு குஞ்சரம் காலையில் குடிச்சிட்டு போன டீயோட அந்த புள்ளை இவ்வளோ எதிர்பார்ப்பட்டு இருந்தேன். நான் வருவான் என்று குயித்த ஞாயிறு புது உடுப்பெல்லாம் போட்டு போனவன் என்ற புள்ளை என்ற புள்ள வருவான் என்று நான் இருந்தேன். வரவே இல்லை. கடைசி அந்த உடுப்பு கூட இல்லை. இப்படி எவ்வளவு தாய்மார் இந்த பிள்ளைகளை கொடுத்துட்டு போட்டு கஷ்டப்படுறாங்க இருந்து. ஆனாலும் எனக்கு ஒரே ஒரு புள்ளை, அந்த பிள்ளையே கொடுத்து போட்டு நான் தனியாக இருக்கிறேன். இப்போ நாசகார வேலை செய்த ஒவ்வொருவரையும் நீங்கள் பழி வாண்டவனும் அரசாங்கம் இல்லை. அது வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம். இன்றைக்கு என்னுடைய மகன் செத்து 4 வருஷம் ஆயிட்டு இன்னும் மரண சான்று அது கூட அந்த மரண சர்டிஃபிகேட்டை கூட இன்னும் தாராங்கல்ல. அதில் மிச்ச காசு கூட 1,00,000 ரூபா அது கூட தாராங்கல்ல இன்னும். ஆகவே நான் ஒன்று சொல்லிக்கொள்கிறேன் என்றா, இதுக்கு பின்னால் இருந்த ராஜாங்க அமைச்சர்களையும் கைது செய்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.